மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் டி ஷர்ட்ல ஏதோ வித்தியாசமா எழுதியிருக்கிறேன். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ராமாமையா மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? ஹிந்தில தான் பேசும், அது ஒரு ஸ்டைலா நினைக்கிறீங்க, வேணா தமிழ் பேசிப்பாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும், கேட்கவே நல்லா இருக்கு. நான் ஸ்டைலுக்கு பண்றாங்க, பட் ப்ளீஸ் அவாய்ட் தட், தமிழ்ல கூட ஸ்டைல் இருக்கு. ஹிந்தியா எதுக்குதான்? சரி ஓகே, எனிவே உங்கள்கிட்ட முக்கியமான கேள்வி, உங்களுக்கு வந்து எந்த மொழி ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தமிழ் தான். தமிழ் தான் என்ன பொறுத்திருக்கு, அது ஈஸி லாங்குவேஜ், அதான் அதிகமா மார்க்ஸ் எடுத்தேன். எங்க ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லு பாப்போம். கற்க கசடட கற்றப்பின் நிற்க அதற்கு தகை. கற்க கசடற கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகை. தெல்ல குட்டி, கற்க ஜெனரேஷன் சொன்னா கற்க கசடட கற்றுக் கொடுத்த வாத்தியரை கல்லால் அடித்துக் கொள்ளவும். ஒரு நிலைமை, நீ வந்து இந்த பாரியா, நீ வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாதான் உனக்கு இங்க வேலை, இல்லாட்டி உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்க? போட்டி கடை வச்சுப்ப. ஸ்கூல் படிக்கும் போது தமிழ் படிச்சிருப்பீங்க, ஹிந்தி படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் பிடிக்கும். இங்கிலீஷ் தான் பிடிக்கும். எதனால உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கும்? இங்கிலீஷ் மேம் நல்லா இருப்பாங்க. Meadow, Meadow, come over here. What? Do you know Hindi? எனக்கு ஹிந்தி தெரியாது. Guys, இப்போ வந்து உங்களுக்கு எந்த மொழி ரொம்ப பிடிக்கும்? தமிழ் தான்க்கா. தமிழ் தான். தமிழ். இது என்ன கேள்வி? ஒரு பச்சை தமிழனை பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? இதோ பாருங்க, பச்சை குத்திருக்கேன், பச்சை தமிழன். சோதி கேக்குறானே. வேற ஏதாவது ஹிந்தி வார்த்தை? வேற ஏதாவது. தும்ஹாரா நாம் கியா ஹே? பார்வதி ஹே. சிஜு ஹே? சிஜு. லாஸ்ட்ல ஹே போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஹே சோ ஹே வார்த்தா ஹே ஹத்தா ஹே. ஏய் நீ அதெல்லாம் கேட்டா நான் சொல்றது வந்து நார்மல் நார்மல் அவ்வளவுதான். நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. குச்சு குச்சு ஹோதா ஹே. ஹோதா ஹே W ஓ கிடையாது. W மார்க்கெட் W. தமிழ் பேசினா பத்தாது. புறநானூரை ப்ரமோட் பண்ணோம், திருக்குறளை ப்ரமோட் பண்ணோம், கம்பராமாயணம் ப்ரமோட் பண்ணோம், ஔவையார் பேசினதை ப்ரமோட் பண்ணோம். அதெல்லாம் செய்யாம ப்ரமோட் பண்ணாம தமிழ் வளர்க்க முடியாது. அதே மாதிரி கேளுங்க, இந்தியில என்ன இருக்கு? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புறநானூர், அகநானூர், திருக்குறள், கம்பராமாயணம், சிவசிந்தாமணி, இந்தியில என்ன இருக்கு?